மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. இலங்கையில் நிலவும் அரசியல் குழப்பங்களால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர் ராமதாஸ் எச்சரிக்கை. திருநின்றவூரில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நகை அடகு கடை உரிமையாளர் உயிரிழப்பு. ஸ்டெர்லைட் தாமிர ஆலையால் தூத்துக்குடியில் காற்று மாசு ஏற்படவில்லை என ஆலை நிர்வாகம் விளக்கம். ONGC நிறுவனம் கால் பதித்ததிலிருந்து காவிரி பாசன பகுதியில் அழிவை சந்தித்து வருவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. விருத்தாசலம் அருகே கிராம நிர்வாக அலுவலரை மாற்றக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல். திருவிடைமருதூர் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட மதுக்கடையை மூடக்கோரி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. கோத்தகிரியில் பூட்டியிருந்த வீட்டில் இளம்பெண் படுகொலை, கழுத்தறுபட்ட நிலையில் சிறுவன் மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரியில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் 5வது நாளாக தொடர்ந்து வேலைநிறுத்தம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குருபூசையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாதுகாப்பு அதிகரிப்பு. பெரியகுளம் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகளை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை. மணிச்செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.